ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்டர் 9 அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 9.1 16th ஒன்று பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கணக்கிடாமல் இந்த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் ரிஜிஸ்டர்ட் வித் த டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பிட்வீன் 1985 அண்ட் 1991. ஷோ த க்ரோத் ஆன் எ ட்ரெண்ட் லைன் பை த ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட். ட்ரெண்ட் லைன் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் போட சொல்லியிருக்காடாமா. ஓகேவா? தொழில் துறையில் 1985 மற்றும் 1991 இடைப்பட்ட ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட சிறு தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. போக்கு கோட்டின் மீது இதன் வளர்ச்சியை வரைபட முறையில் காட்டுக. ஸோ ஆண்டுகள், இயரு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் உற்பத்தி 1985 10, 86 22, 87 36, 88 62, 89 55, 90 40, 91 34, 92 50. ரொம்ப ஈஸி தராமா அந்த கொஷினு, சரிங்களா? 3 மார்க்ஸில் கேட்பா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷினு. ஸோ 85 10 குறிச்சாச்சு, அதாவது எக்ஸை வந்து ஆண்டுகள் இயர் அப்படின்னு போட்டுட்டோம், ஒய்யை வந்து உற்பத்தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு குறிச்சாச்சு. 85 10 போட்டாச்சு, 86 22. அவ்வளோதான், இதை பிளாட் பண்ணணும், அவ்வளோதான். 22 போட்டாச்சு, அடுத்தது 87 36. 87 36 மார்க் பண்ணிடலாமா, அவ்வளோதான். அடுத்தது 1988 62. ஸோ 62 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1989 வந்து 55. ஸோ 55. அடுத்தது 1990 40. 1990 40, 1991 34 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 1992 50. அவ்வளோதான்டாமா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணிட்டோம். இப்போ அது பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை பார்க்கலாம். போக்கினை அளவிடுதல், மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரெண்ட். கீழ்காணும் முறைகளின் மூலம் நாம் போக்கு மதிப்பை அளவிட முடியும். 1. வரைபட முறை, ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட். பகுதி சராசரி முறை, மெத்தட் ஆஃப் செமி ஆவரேஜஸ். நகரும் சராசரி முறை, மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ். மீச்சிறு வர்க்க முறை, மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். வரைபட முறை, ஃப்ரீ ஹேண்ட் ஆர் கிராஃபிக் மெத்தட். வரைபட முறையானது ஒரு போக்கினை மதிப்பிடுவதற்கு இலகுவான முறையாகும். இந்த முறையின் செயல்முறைகளை இங்கு காண்போம். செயல்முறைகள், ப்ரொசீஜர். வரைபடத்தின் மீது காலம் சார் தொடரின் புள்ளி விவரங்களை குறிக்கவும். குறிக்கப்பட்ட அனைத்து புள்ளிகளுக்கும் மிக பொருத்தமான வளைவரையை வரையவும். குறிக்கப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையிலான போக்குகளின் திசையை ஆராயவும். அதிகபட்சமாக குறிக்கப்பட்ட புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டை வரையவும். அதிகபட்சமாக குறிக்கப்பட்ட புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டை வரையவும். மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். Following are the methods by which we can measure the trend. First one, free hand or graphic method. Second one, method of semi-averages. Third one, method of moving averages. Fourth one, method of least squares. Free hand or graphic method. It is the simplest and most flexible method for estimating a trend. We will see the working procedure of this method.
Procedure. Plot the time series data on a graph. Draw a freehand smooth curve joining the plotted points. Examine the direction of the trend based on the plotted points. Draw a straight line which will pass through the maximum number of plotted points. Sariya, draw the straight line which will pass through the maximum number of plotted points. Maximum number and the point irukliya, maximum number of points varamari ulla idathil irundhu nama oru line vandu draw panniram. Ipo vandu and the point la join pannita miss. Join panninadhukku apuram oru straight line oru neer kodu varayanum. அந்த நேர்கோடு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த லைனை நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அப்போ வந்து கீழே பாருங்கள் அதிகமான பாயிண்ட்ஸாக இருக்கா மாதிரி. அதனால் இந்த 36க்கு மேலே அப்படியே ஒரு லைனை போட்டோம்னா நமக்கு கவர் ஆகிடும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு. இந்த பாருங்கள் அவ்வளோதான். ஸோ கீழே வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்துடுதா. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். போக்கு கோடு ட்ரெண்ட் லைன் அதிகமான பாயிண்ட்ஸு கீழே இருக்கணும் சரிங்களா. மேலே வந்து குறைச்சலான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த லைனை வந்து ட்ரா பண்ணிடணும் அவ்வளோதான். இதுக்கு பேர் மெய் தரவு ஒரிஜினல் டேட்டா. ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.